நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ராஜி பேசுகிறேன் உங்கள் வாழ்வில் கேது வந்ததை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்கள் கேது வந்ததை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி அது வந்து வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டு சனது சாரதி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு நண்பர் யூடியூப் நண்பர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு அவருக்காக தான் மறுபடியும் இதை பற்றி பேசிட்டு அந்த வீடியோ அப்படியே இருக்கும் இன்னொன்று வந்து மறுபடியும் பேசலாம் சொல்லி போட்டுக்கிறேன் கேதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை தான் கேது பவான்னு சொல்லுவாங்க அதாவது தலைப்பகுதியில் வந்து பாமாரி இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பகுதியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து கேது போகணுன்னு சொல்லுவாங்க இந்த கேது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எறும்புகள் அதாவது சித்தெரும்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த எறும்புகள் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அதாவது வீட்டை சுற்றி தான் வரணும் அவசியம் இல்லை நீங்கள் வேலை செய்கிறத்துலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ சின்ன சின்ன எறும்பாக வந்து உங்களை வந்து அப்படியே சுத்தி சுற்றி வரும் உங்களைனா உங்களை இல்லை அதாவது வீட்டுக்குள்ளே சுற்றி வரும் அப்படி சுற்றி வந்ததுனாலே வந்து பார்த்திங்கன்னா கேது உடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி கேது தீசாக கேது புத்தி நடக்கும்போது கம்பல்சரி வந்து உங்களுக்கு பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்க சமயத்தில் அந்த எறும்புகள் வந்து ஆரம்பிக்கும் சில பேர் கேள்வி கேட்கலாம் நான் ஒரு சக்கரை குடனில் வேலை செய்கிறேன் உடனே சக்கர எறும்பாக இருக்கும் அதனால் வந்து என்னை வந்து கேது விசை வந்துச்சு நடத்தமா ஆமாம் கேதுவோட தாக்கம் இருந்தால் தான் நீங்கள் எறும்பு இருக்கிறது வேலையே செய்ய முடியும் ஆமாம் தான் நான் சொல்லுவேன் கேதுவோட தாக்கம் இல்லாத ஜாதகத்தில் பிறந்தவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்புகள் இடத்துல வேலை செய்ய முடியாது ஒருத்தர் வந்து நான் அப்படின்னா நான் மளிக்கலாம் வேலை செய்கிறேன் ஆச்சு எறும்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வேலை செய்கிறத்துல எப்பயுமே அதை மரத்தில் தான் உட்காந்துருக்கிறாங்க எறும்பு இருக்க தான் செய்யும் அப்படின்னா உங்களுக்கு கேதுவோட சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்குமே கம்பல்சரி எறும்பு இருக்கிற இடத்துல செய் வேலை செய்யக்கூடிய அனுபவமே ஃபஸ்ட்டு வராது முதல் சரிங்களா ரெண்டாவது நல்லா சுத்தமாக இருக்கிற வீட்டுக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எறும்புகள் வர ஆரம்பிச்சிச்சுனாலுமே கம்பல்சரி கேதுவோட தாக்கம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தோம் அதனால சின்ன சின்ன தடைகள் வருது இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் நம்மளை சுற்றி கேது ஓட தாக்கம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதனால உங்கள் வாழ்க்கையில் சித்திரம் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேது ஓட தொடர்பு வந்து வந்திருக்குன்னு அர்த்தம் இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதனால தான் கேது தடை இருந்ததுன்னா எறும்புகளுக்கு வந்து உணவு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எறும்புக்கு உணவு விடு கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி வந்து சக்கரை வந்து வெளியே வாட்டரடியில் போகும்போது வச்சுட்டு போங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க விநாயகர் கோயிலை குத்தி முடிச்சுட்டு சொல்லுவாங்க ஏன்னா விநாயகர் கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு அபிஷேக பொருள் ஏதாவது ஒன்று வைக்கும் போது என்ன ஆகும்னா சுற்றி சுற்றி உங்களுக்கு வந்து எறும்புகள் இருக்குது அதெல்லாம் சாப்பிடும் சரிங்களா அங்கே அரச மரத்தில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த எறும்புகள்லாம் நீங்கள் நடக்கப்படாமல் உங்களை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அவள் தூட்டு உங்களுக்கு தடை இருக்குன்னு அர்த்தம் அந்த தடையெல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது தொடர்ந்து வந்து நீங்கள் போய் சுற்றுறப்போ என்ன ஆகும்னா கேது வந்துச்சுன்னா தடை வந்துச்சுனாலே மனசுலேயே சஞ்சலம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அங்கே வந்து அரச மரத்தில் வந்து பிராண பிராணசக்தி இருக்குது அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம் அப்படின்னு வச்சுருக்குது காரணம் அரசனுக்கெல்லாம் அரசு அப்பேற்பட்ட மரமாக வந்து அது இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அரசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இந்த பிராணசக்தி தான் அந்த பிராணசக்தியை வந்து அதிகமாக உள்வாங்கி வச்சிருக்கக்கூடியதும் திருப்பி கொடுக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா அரச மரம் அதனால தான் அங்கே சுற்ற சொல்கிறாங்க ரெண்டாவது அரச மரத்தில் மின்சாரம் இருக்குது ஸோ ஈரத்தோட சேர்ந்து சுத்தம் குளிச்ச உடனே அதிகால போய் சொல்லுவாங்க ஸோ காலையில் நீங்கள் குளிச்ச உடனே நீங்கள் போய் சொன்னிங்கன்னா உடம்புல வந்து ஈரத்துணி இல்லாட்டினாலும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு அந்த குளிர்ச்சி வந்து மின்சாரத்தை வந்து ஈர்க்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பிரபஞ்ச சக்தியும் அதுக்கப்புறம் அரச மரத்துக்கு அந்த மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடலுக்கு வலு ஊட்டும் மனசுக்கு தைரியத்தை ஊட்டும் இது ரெண்டு போது நீங்கள் வந்து பிரக பிரமாண்டமான வளர்ச்சியை வந்து அடையத்துக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு தடையெல்லாம் நீங்கும் அதனால் வந்து நீங்கள் அரசு மறுத்து சுற்றுறது ஸோ எறும்பு உணவிடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கேதுவோட தாக்கம் வந்து குறையுங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது சொன்னோம்னா நடந்துட்டு இருக்குது அது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது வந்து முழுசாக எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு எறும்புக்கும் கேதுவுக்கும் சம்மந்தம் இருக்குதா கேதுங்கிறது ஒரு கிரகமே இல்லை அது ஒரு நிழல் கிரகம்னு சொல்கிறாங்க ஒரு உண்மை இல்லாத பொருளை வந்து பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து ஆதரிக்கிறது இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படியோ வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆலோசனை பண்ணி இது இது இதுதான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி வச்சு ரெடி பண்ணி உருவாக்கி ஒரு ச என்ன சொல்ற சைக்காலஜிக்கெல்லாம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக வந்து ஜோதிடங்கிற கான்செப்ட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட்டில் பதினோரு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அது வந்து இன்ன வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது எப்படி தான் உருவமேல ஒரு கிரகம் வந்து நம்மளை ஆளுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது உண்மை தான் இது வந்து சொல்லக்கூடிய விதத்தில் மக்கள் வந்து சொல்லணும் அதாவது எந்த ஒரு ஜோதிடாக இருந்தாலும் ஒரு சைக்காலஜிக்கலாக ஜோதிடா இருந்தாலும் ஜோதிடத்தை படிச்சுட்டு சைக்காலஜிக்கல் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலுமே வரக்கூடிய மக்களுக்கு ஏன் எதுக்குன்னு முன்னோர்கள் சொன்னதை அப்படியே சொல்லுமே ஒழிய தன்னுடைய கருத்தை அப்படியே வச்சுக்கிட்டு உண்மையிலேயே வந்து நே நேரிலேயே கேது பகவானை பார்த்த மாதிரி ஒருத்த வந்து பேசுகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்து வேலை அதனால உங்களை சுற்றி கேது பகவான் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான வழியை நான் முன்னோர்கள் சொல்லி வச்சது பார்த்திங்கன்னா எறும்பு அந்த எறும்புகள் சித்தெறும்பு இந்த சின்ன சின்ன சாமி எறும்பு அந்த மாதிரிலாம் எறும்புகள்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக தடை வந்துச்சுன்னு எடுத்தோம் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை உடனே அந்த எறும்புகளுக்கு வெளியே உணவு வைங்க வச்சிங்கன்னா உடனே அந்த தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அரச மணத்தை சுட்டுங்க அந்த தடையினால் உங்கள் மனசில் ஏற்பட்ட அந்த வழியெல்லாம் போகும் தொழில் தடை வந்து அரச சுட்டும் போது வந்து நீங்கும் உங்களுக்கு உடம்புல இருக்க தடை நீங்கும் கே அந்த வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கேது விட ஆதிக்கம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அதிகமாக கோயிலுக்கு போவாங்க இப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்குன்னு பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வ வக்கீலுக்கு படிக்க போகிறேன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு கேஸ் அலைகிறேன் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா நரம்பு சம்பந்தமான வியாதி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வெளிப்படும் ஒருத்தர் பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் இருக்கும் ஒருத்தர் பேருக்கு சும்மா வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு வாக்கு வந்து பண்ணிட்டு வம்பு வழக்கு விட்டுட்டு வருவாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தொழிலில் தடை மாட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு மனசில் சஞ்சலம் இருக்கும் ஒரு சில பேர் எப்போ பார்த்தாலும் ஆன்மீக ஆன்மீகன்னு கோயில் உள்ள சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு பேர் தியானம் யானை உட்காந்துருப்பாங்க ஒரு சில பேர் குருவாகவே இருப்பாங்க இந்த நேரத்தில் பெரிய குருவா மாறி ஏற்பாட்டு பணஞ்ச படிப்பாங்க சில பேர் பொருட்கள் எல்லாம் வச்சு அது மூலமாக மாடிப்பாங்க சில பேர் சித்த வீதியில் மாட்டியிருப்பாங்க சில பேர் சித்த வைத்தியம் படிக்க போவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்த வைத்தியம் மாறி இருப்பாங்க இந்த மாதிரி கேதுவோட சம்பந்தப்பட்டது என்னெல்லாம் வருதோ அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்தந்த கால செய்வாங்க பிறப்புலேயே அந்த கேதுவோட சம்பந்தப்பட்டது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அது எப்போது உங்களுக்கு ஏக்கத்து செயல்பட ஆரம்பிக்குதோ அதை செயல்பட ஆரம்பித்தோன்னா அதிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த கேது சம்பந்த தொடர்பில் போயிட்டே இருப்பாங்க சில பேருக்கு அப்போது தான் கோச்சார ரீதியாங்கிறது இன்றைக்கி கோல்சாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோல் வந்து நகர்ந்து சொல்ல சொல்லக்கூடியது அந்த இதில் கேது வந்தது அப்படின்னா அந்த கோலார கிரகம் வந்து எத்தனை நாளைக்கு ஆதிக்கமாக இருக்குதோ ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ அவங்க ஜாதத்தை எவ்வளோ நாளைக்கு பிடிச்சிருக்குதோ அதை பொறுத்து அதனுடைய தாக்கம் வந்து விளையும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேது ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து எட்டு மாதம் அது குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷம் வந்து ஒற்றருடைய ஜாதகத்தில் வந்து இருக்கும் அப்படி இருந்து அவங்கள வந்து பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ அந்த பலனை கொடுத்துட்டு அது வந்து விலகி போகும் இதில் குரு சனி கேது சேர்ந்ததுன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆன்மீகத்தில் அப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் குரு சனி சேர்ந்த சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்புகளில் வந்து அதாவது இந்த கோர்ட் தீர்ப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா அந்த தீர்ப்பு வந்து பெருசாக ஆரம்பிக்காது குரு கேது ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பெருசாக கிடைக்கும் ஞானம் வந்து கிடைக்க போகிறாலும் பெருசாக டபுளாக கிடைக்கும் அவங்க ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கலாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் வம்பு வழக்கு கேஸ் இந்த மாதிரி தான் வில்லங்கமான வருதுனாலும் டபுளாக பெருசாக வரும் எதிர்பார்க்காதான் வரும் ஒருங்க இப்போ ஒரு குறுக்கிட்ட போய் உபதேசம் வாங்குறதுக்கோ இல்லை பயிற்சி எடுக்கிறதுக்கோ யோகா சொன்னதுக்கோ போகும்போது நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கிடைக்கிறதுக்குமே அவங்க போகும்போது இப்படிலாம் அவங்களுக்கு கிடைக்குமா இப்படிலாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்தமாதிரி எதுனா குரு சனி ராகு கேது ஸோ கேதுவோட ஆதிக்கம் வந்தாலும் மட்டும்தான் ஆன்மீகம் கேஸ் வம்பு வழக்கு தொழில் தடை வியாபார தடை சகோதர தடை அது போக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தடை குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பிரச்சனை இது எல்லாமே வருதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த கேள்வியை வந்து கேட்ட நண்பருக்கு மிக்க நன்றி வீடியோ வந்து சரியான வாய்ஸ்லனு சொன்னதனால மறுபடியும் கொஞ்சம் சவுண்டாக பேசியிருக்கிறேன் இன்னும் சிறப்பாக வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து தெளிவாகவே சத்தமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்காம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் வரும் எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருந்து பல விதத்தில் நன்மைகள் அடைஞ்சு உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்ப நண்பன் ஆர் ஜெயேஷ்